ஆலந்தலை திரு இறுதிய அற்புத கபி திருத்தலத்தின் சார்பாக அன்போடு இந்த ஜபத்திற்கு உள்ளாக கடவுளை போற்றி புகழ அழைக்கின்றது. ஒருக்கமான முறையிலே இந்த ஜப வழிபாட்டிலே பங்கெடுப்போம். திரு இறுதிய ஜப மாலை. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை அர்ச்சி தருளும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவி தருளும், கிறிஸ்துவின் திரு விழா தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை திடப்படுத்தும், ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தருளும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு என்னை பிரிய விடாதையும், தீயோனிடமிருந்து என்னை காத்தருளும், என் இறுதி வேளையினில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும், உம் புனிதரோடு நான் என்றென்றும் உம்மை புகழ பணி தருளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். மின்னகத்திற்கு எழுந்திரளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். இயேசுவின் இனிய இதயமே என் அன்பாயிரும், இயேசுவின் இனிய இதயமே என் அன்பாயிரும், இயேசுவின் இனிய இதயமே என் அன்பாயிரும், மரியாவின் இனிய இதயமே என் மீட்புக்கு துணையாயிரும். முதலாவது 10 மணிகளுக்கான கருத்து. போர்களினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன அனைவரும் நிலையான பேரின்ப வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டி இப்பத்து மணியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். இயேசுவின் இனிய இதயமே என் அன்பாயிரும், 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 மரியாவின் இனிய இதயமே என் மீட்புக்கு துணையாயிரும். இரண்டாவது 10 மணிகளுக்கான கருத்து. போர்களினால் பாதிக்கப்பட்டு பெரும் போராட்டத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் இறைவன் காப்பாற்றி அமைதி பாதுகாப்பு அளிக்க வேண்டுமென்று இப்பத்து மணியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். இயேசுவின் இனிய இதயமே என் அன்பாயிரும், 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 மரியாவின் இனிய இதயமே என் மீட்புக்கு துணையாயிரும். மூன்றாவது 10 மணிகளுக்கான கருத்து. நாமே புரிந்த நிந்தனைகளுக்கு கழுவாயாக செவிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும்.
இயேசுவின் இனிய இதயமே என் அன்பாயிரும். 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 மரியாவின் இனிய இதயமே என் மீட்புக்கு துணையாயிரும். நான்காவது பத்து மணிகளுக்கான கருத்து. மக்கள் அனைவரின் பாவங்களுக்கு கழுவாயாக ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். இயேசுவின் இனிய இதயமே என் அன்பாயிரும். 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 மரியாவின் இனிய இதயமே என் மீட்புக்கு துணையாயிரும். ஐந்தாவது பத்து மணிகளுக்கான கருத்து. திரு இருதயத்தை அனைவரும் அறிந்து அன்பு செய்ய ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். இயேசுவின் இனிய இதயமே என் அன்பாயிரும். 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 மரியாவின் இனிய இதயமே என் மீட்புக்கு துணையாயிரும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அமல உற்பவியான புனித மரியாவின் மாசற்ற இதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இதயமானது எங்கு போற்றப்படுவதாக. திரு இதயத்தின் அன்பரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இதயமே உமது ஆட்சி வருக, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜபம், தபம், அனுதின செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமென். திரு இருதய மன்றாட்டு மாலையில் பக்தியுடன் பங்கெடுப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மிகு மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் மகனாகிய இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய கன்னித்தாயின் உதரத்திலே தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறை வாக்கான திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவற்ற மகத்துவ பெருமை நிறைந்த இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னத ஆண்டவரின் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனுடைய இல்லமும் விண்ணுலக வாயிலுமான இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்புத்தி சுடர்விட்டெறியும் சூளையான இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தயாளமும் அன்பும் நிறைந்த இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா புண்ணியங்களும் முழுமையாய் நிறைய பெற்ற
இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மையமாகிய இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழு கருவூலமான இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமை முழுமையும் தங்கி வாழும் இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம் பரம தந்தைக்கு முற்றிலும் உகந்த இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மிடம் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் உள்ள குன்றுகளின் ஆவலாகிய இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை மன்றாடும் அனைவரையும் செல்வராக்கும் இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்பு கேற்ற கழுவாயான இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நொந்து வருந்தின இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறப்பு வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா ஆறுதலின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகிய இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அமைதியும் ஒப்புரவுமான இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலியான இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுடைய மீட்பான இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறக்கிறவர்களின் நம்பிக்கையாகிய இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர்கள் அனைவரின் பேரின்பமாகிய இயேசுவின் திவ்ய இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மீட்பரின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்வாய் நீரல்ல வாருங்கள். திரு இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இதயத்தை உமது இதயத்தை போல் மாற்றியருளும். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீர். நாங்கள் அந்த இதயத்தை பக்தி பற்றுதலுடன் வழிபட்டு பாவ பரிகாரத்தின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவினுடைய திரு இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமான என் அன்பு மக்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, திருப்பாடல் 136 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க இறைவன் அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவருடைய அன்பு மாறாத அன்பு. மனிதர்களுடைய அன்பு பல நேரங்களிலே மாறிப்போகிற அன்பாய் இருக்கிறதை பார்க்கிறோம். கடினமான சூழல்கள் வருகிற நேரத்திலே, பிரச்சனைகள் வருகிற நேரத்திலே, கஷ்டங்கள் வருகிற நேரத்திலே, கசப்புக்கள் வருகிற நேரத்திலே, காயங்கள் வருகிற நேரத்திலே, பல நேரங்களிலே மனிதர்களுடைய அன்பு மாறிப்போவதை பார்க்கிறோம். திருவவிலியத்தின் பக்கங்களை நாம் புரட்டி பார்க்கையிலே பிரியமானவர்களே, சொல்லப்பட்டிருக்கிறது ஊதாரி மைந்தனுடைய அன்பு ஒரு காலகட்டத்திலே குறைய தொடங்கியது. சொத்துக்களையெல்லாம் எடுத்து கொண்டு வேறு இடத்திற்கு சென்று ஊதாரியாய் வாழ்ந்தான். தகப்பனிடம் இருந்த அந்த அன்பு குறைந்து விட்டதாக திருவவிலியத்திலே பார்க்கிறோம். பேதுருடைய அன்பு கஷ்டங்கள் வருகிற பொழுது குறைந்ததாக திருவவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் சொல்லுகிறான், லூக்காஸ் நற்செய்தி 22 நான் உம்மோடு பாடுபடவும், ஏன் உம்மோடு இறக்கவும் வேண்டியதிருந்தால்
நான் தயாராயிருக்கிறேன் என்று சொன்ன அதே மனிதன் இயேசுவுக்கு அவருடைய சீடர்களுக்கு பிரச்சனை வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது, பாடுகள் வருகிற பொழுது, இவர் எனக்கு தெரியவே தெரியாது என்று மறுதலிக்கவும் சபிக்கவும் தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். யோபு நலமாய் வாழ்ந்த காலத்திலே அவனுடைய மனைவி ஆண்டவரை போற்றினார். ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுது அந்த யோபினுடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் வந்ததோ, அடிக்கு மேலே அடி விழுந்ததோ, அந்த மனைவி சொல்வதை பாருங்கள், இன்னும் ஏன் ஆண்டவரை நீ உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறாய், நீ சபிக்க வேண்டியதுதானே என்று யோபினுடைய மனைவி அவரை குறித்து சொன்னதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனிதருடைய அன்பு மாறி போகிற அன்பு, ஆனால் கடவுளுடைய அன்போ மாறாத அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒசியாவுடைய புத்தகம் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது, மாறாத அன்பினால் நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். எசையாவுடைய புத்தகம் 54:10 இவ்வாறு சொல்லுகிறது, மலைகள் நிலை சாய்ந்து போயினும், குன்றுகள் இடம் பெயர்ந்து போயினும், நான் உன்மீது கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்று சொல்லுகிறார். அந்த பேரன்பை, அந்த மாறாத அன்பை நினைவு கூர்ந்துதான் இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசு நம்மீது பொழிந்திருக்கிற அன்புக்காக நன்றி சொல்வோம். அதே நேரத்திலே அதே மாறாத அன்பை, சூழல்கள் மாறினாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கவலைகள் பெருகினாலும், நெருக்கடிகள் நம்மை நெருக்கத்திற்கு உள்ளாக்கினாலும், மனிதர்களிடம் காட்டக்கூடிய அந்த அன்பும் மாறாதபடி பார்த்து கொள்வோம். திரு இருதய ஆண்டவர் நம்மை முழுமையாய் நேசிக்கிறார். நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். கண்களை மூடி இந்த நேரத்திலே தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நம் மீது அன்பை பொழிந்திருப்பதற்காய் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுகிற அதே நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், திருப்பாடல் 147 உடைந்த உள்ளத்தாரை நான் குணப்படுத்துகிறேன், அவருடைய காயங்களை எல்லாம் ஆற்றுகிறேன். இயேசுவின் திரு இதயத்துக்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் வேண்டுதல். இயேசுவின் திரு இதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் எல்லா நன்மைகளையும் நினைந்து நன்றியுடனும் அன்புடனும் உம் திருப்பாதத்தில் நெடுஞ்சான் கிடையாக வீழ்கிறோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இதய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்திருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இதயத்தை நோக செய்திருந்தால், அவர் குற்றத்துக்கு நாங்கள் நிந்தை கழுவாய் செய்கிறோம். உமது திரு இதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மன்னித்தருளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உமை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், வயோதிகர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சவுமாய் இருக்க தயை புரிந்தருளும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் சாகும் வேளையில் இருப்போரின் தலைமாட்டில் நீர்தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ அன்போடு அரவணைத்தீரே, எங்கள் பங்கில் உள்ள பிள்ளைகள் அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய இதயத்தில் பற்றுறுதியையும் இறை அச்சத்தையும் வளரச் செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உமை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு அன்பிலே வாழ்ந்து இறந்து முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற அருள்வீராக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிறைவேறுமே இயேசுவின் இருதயமே.
உணர்ந்தால் படியிட்டு கண்களை மூடி உருக்கமாக தாளந்தலை அற்புத கவியில் வீற்றிருக்கக்கூடிய இயேசு ராஜாவை உற்று நோக்குவோம். திருப்பாடல் 147 மூன்றாவது வசனம் இவ்வாறு சொல்கிறது, உடைந்த உள்ளத்தாரை நான் குணப்படுத்துவேன், அவருடைய காயங்களை எல்லாம் ஆற்றுவேன். என் மகனே மகளே, ஒருவேளை இன்றைக்கு நீ உடைந்த உள்ளத்தோடு இருக்கலாம், காயப்பட்ட இதயத்தோடு கண்ணீர் வடித்து கதறலாம், பல காரியங்களை குறித்து இன்றைக்கு உள்ளம் உடைந்து போய் இருக்கலாம், குழந்தை வாக்கியம் இல்லை என்று அண்ணா உடைந்த உள்ளத்தோடு இருந்தது போல நீயும் இன்றைக்கு உடைந்த உள்ளத்தோடு இருக்கலாம். எசேக்கியா தன்னுடைய நோயின் நிமித்தம் உடைந்த உள்ளத்தோடு அழுது புலம்பியது போல முழந்தால் படியிட்டு ஜபிக்கக்கூடிய என் மகனே மகளே, உனக்கு உண்டான நோயை குறித்து நீ இன்றைக்கு உள்ளம் உடைந்து போய் இருக்கலாம். என் பிள்ளைக்கு திருமண வரன்கள் தடையாய் இருக்கின்றனவே என்று நினைத்து உள்ளம் உடைந்து போய் இருக்கலாம். குடும்ப சூழலிலே பலவிதமான காயங்களுக்கு மத்தியிலே இருந்து நீ இன்றைக்கு உடைந்த உள்ளத்தோடு இந்த ஆலந்தலை அற்புத அரசரை ஒற்று பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உடைந்த உள்ளத்தாரை குணப்படுத்துவேன், உடைய காயங்களை எல்லாம் ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். என் மகனே மகளே, இதோ நீ நம்பு, உன்னை குணப்படுத்துகிற தெய்வம், உன்னை உடைந்த உள்ளத்தை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தெய்வத்தை நீ உற்று நோக்கி கொண்டிருக்கிறாய் என்பதை நம்பு. அண்ணா உடைய உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் மாற்றியது போல, எசேக்கியாவுடைய உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் மாற்றியது போல, உடைய வாழ்க்கையிலும் இதோ நீ உடைந்த உள்ளத்தோடு கண்ணீர் வடித்து கதறி கொண்டிருக்கிற உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். கோணலான காரியங்களை எல்லாவற்றையும் நான் சமையாக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்த தெய்வம் ஆண்டவர் உடைய கோணலான காரியங்களை எல்லாம் செம்மைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். இதோ அழுகைக்கு பதிலாக, புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை நான் உன்மீது ஊற்றுவேன் என்ற வாக்கு தத்தம் உன்னிலே ஆண்டவர் நிறைவேற செய்வார். உன்னுடைய இருதய வேண்டுதலை நிச்சயம் ஆண்டவர் கேட்டு நீ வெறுமையாய் போய்விடாதபடிக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் இந்த இருதய அரசர் உன்னை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். இதோ ஆண்டவர் நம்மை நிரப்பி இருப்பதற்காய் தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம். நான் கேட்பதற்கும் விரும்புவதற்கும் எண்ணுவதற்கும் மேலான நன்மைகளால் தகப்பனே நீர் என்னை நிரப்பியதற்காக இப்போது இருப்பதை பார்க்கிலும் பன்மடங்கு உயர்வை காண நீர் அருள் கூற போவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து என் பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளாக விட்டு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கும் ஆசீர்வதியும் நேச ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமென்.